Hi friends, welcome back to my channel. In this video, we will see a 5-stage RO assemble detailed. So, we cabinet, RO, inline filters, membrane filter, housing, motor, all separate. We will see how to assemble this in the video. Let's go to the video. The first thing is the materials. First, pump, booster pump. Now, I have 100 GBD pump. Next, inline filters, pre-carbon, post-carbon and sediment inline filters. This is the membrane housing. So, membrane is the insert. This is the assemble. This is the membrane housing. This is the float switch, filling switch. This is the SMPS. 230 to 24 volt SMPS. This is 24 volt SV, solenoid valve. And next, this is the membrane. So, the membrane is the same as the membrane house. We have to put the cabinet back cover already. Now, we have to remove the cabinet. We have to filter insert the clamps. So, we have to pump the base plate. So, the base plate we have to fix the base plate. So, we have to pump and SMPS the base plate. So, first, the base plate is started. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பம்ப் இருக்குல்ல பம்ப் ஹெட்ல வந்து நம்ம கனெக்டர் ஃபிக்ஸ் பண்ணனும் பம்ப் இப்படி தான் வரும் சோ இதல வந்து இந்த பம்ப் ஹெட்க்கு தனியா கனெக்டர் இருக்கு பம்போட கனெக்டர்னு சோ இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிரலாம் வீடியோட லெந்த் அதிகமா இருக்கறனால நிறைய கிளிப் வந்து ஃபாஸ்ஃபார்ல தான் வச்சிருக்கேன் சோ பிகாஸ் இந்த பம்ப் எல்போ அது டெஃப்ளான் சுத்தது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா தான் வச்சிருக்கேன் இது வந்து பம்ப் ஹெட்ல கனெக்ட் பண்ற எல்போ பம்ப்ல வந்து இந்த எல்போ வராது நம்ம செப்பரேட்டா எடுத்து அப்படியே எல்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து இந்த பேஸ் பிளேட்ல ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதா பேஸ் பிளேட்ல வந்து ஸ்க்ரூ போடலாம் நான் வந்து கேபிள் டை தான் போட்டுருக்கேன் சோ கேபிள் டை நல்லா கிரிப்பா தான் இருக்கும் ஸ்க்ரூ போட்டோம்னா திரும்ப ரிமூவ் பண்ணிட்டு மாட்டிறதுக்கு ஈஸியா இருக்கும் கேபிள் டைங்கிறது நம்ம அப்படியே கட் பண்ணிட்டு திரும்ப யூஸ் பண்ற மாதிரி வேற டை தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் சோ என்கிட்ட வந்து ஸ்க்ரூ மேட்சிங்கா ஸ்க்ரூ கையில இல்ல அதனால வந்து கேபிள் டை போட்டுருக்கேன் சோ இதுவே பாத்தீங்கன்னா நல்லா கிரிப்பா தான் இருக்கும் சோ ஃபுல் டைட்ல இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து ஃப்ளோட் சுவிட்ச்ல கனெக்ட் பண்ற வயர்ங்க ஃப்ளோட் சுவிட்ச வந்து டேங்க்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு திரும்ப அந்த டபுள் சைடு லெக் அடிச்ச மாதிரி வயர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சோ அது வந்து ஃப்ளோட் சுவிட்ச்ல கனெக்ட் பண்ணோம் சோ இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு நட்டு மாதிரி வருங்க சோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளோட்ட வந்து உள் பக்கமா பாடியோட கனெக்ட் பண்றது நெக்ஸ்ட் வந்து இந்த செரி சுவிட்ச் கனெக்ட் பண்றதுக்கான ஒரு நட் வரும் சோ ஃபுல்லாவே கனெக்ட் பண்ணியாச்சு வயரையும் கனெக்ட் பண்றேன் ஸோ அடுத்து வந்து வயரிங் பண்ண வேண்டியதான் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்ல ரெண்டு ஒயர் வருது பார்த்தீங்களா இது வந்து எஸ்எம்பிஎஸோட கனெக்ட் பண்ணுவோம் இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 ஒயர்ஸ் வருங்க ஸோ இந்த கனெக்டர் வந்து பம்ப்லேருந்து கட் பண்ணது இது தேவையில்லை அதனால தான் கட் பண்ணிட்டேன் நம்ம டேரெக்டாக கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 ஒயர்ஸ் வரும் எஸ்எம்பிஎஸ்லேருந்து ரெண்டு ஒயர் பம்ப்லேருந்து ரெண்டு ஒயர் ஃப்ளோட்லேருந்து ரெண்டு ஒயர் அண்ட் கையில் வச்சிருக்க எஸ்வி சொல்லநாடு வால்வ்லேருந்து ரெண்டு ஒயருங்க டோட்டலாக 8 ஒயர்ஸ் வரும் ஸோ இது ஒயரிங் எப்படி பண்ணுறதுங்கிறத ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இதில் எஸ்வியில் பார்த்தீங்கன்னா இன் அவுட் போட்டுருங்க எஸ்வியோட அவுட்டில் டியூபை கனெக்ட் பண்ணி பம்போட இன்ல கனெக்ட் பண்ண போகிறோம் பிகாஸ் பம்புக்கு முன்னாடியே சொல்லிநாடு வால்வ் வந்துடும் ஸோ நமக்கு வந்து பவர் கொடுத்த பவர் கிடைச்சா மட்டும்தான் வாட்டர் ஃப்ளோ பம்புக்கு போகணும் அதுக்காக தான் இந்த மாதிரி செட் பண்ணுறோம் ஸோ இப்போ வயரிங் எப்படின்னா டோட்டலாக 8 ஒயர் சொன்னேன் ஸோ பம்போட பாசிட்டிவ் எஸ்வியோட பாசிட்டிவ் அடாப்டர் எஸ்எம்பிஎஸோட பாசிட்டிவ் இந்த மூணையும் ஒன்றா போட்டு ஜாயின் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா பம்போட நெகட்டிவ் எஸ்வியோட நெகட்டிவ் அண்ட் ஃப்ளோட்டில் ஒரு ஒயர் வருது இல்லையா அந்த ஒரு ஒயர் ஒன்றா சேர்த்து கனெக்ட் பண்ணிட்டு அனதர் ஒன் ஒயரை வந்து எஸ்எம்பிஎஸோட நெகட்டிவில் ஜாயின் பண்ணி விட்டுறோம் ஸோ இவ்வளோ தான் ஒயரிங்க ஸோ ஆல்ரெடி இதை பற்றி பெரிய டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்களுக்கு மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பாருங்கள் ஸோ இப்போ ஒயரிங் ஒர்க் ஃபுல்லாகவே முடிஞ்சு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பாடி கனெக்டுங்க ஸோ இன் அவுட் என்ட்ரி ஆகிறதுக்காக பாடி கனெக்ட் ஆச்சுது ஸோ அடுத்து இன்லைன் ஃபில்டர்ஸ் எல்லாமே இப்போ தான் பேக்கிங் பிரிச்சுட்ருக்கேன் ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து இது இதுலேயே புஷ்பிட் மாடல் கூட இருக்குது நம்ம வாங்குறது வந்து இந்த மாதிரி மாடல் தான் ஸோ இதில் வந்து த்ரெட்டாக டைப் எல்போ போட்டு டெஃப்ளான் போட்டு டைட் பண்ணோம் ஸோ மொத்தம்லாம் டோட்டலாக பார்த்திங்கன்னா மூணு ஃபில்டர் வருது இன்லைன் ஃபில்டர்ஸு மூணுக்கும் சேர்த்து டோட்டலாக 6 எல்போ வரும் ஸோ எல்லா எல்போக்கும் வந்து டெஃப்ளான் அடித்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஃபுல்லாக டெஃப்ளான் அடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து எல்போ வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான் ஸோ இது வந்து அடுத்த ஆர்டர் படி நம்ம வந்து இன்லைன் ஃபில்டர்ஸை அசம்பிள் பண்ண போகிறோம் இப்போ எல்போ கனெக்ட் பண்ணுற ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ப்ரீ கார்பனுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செடிமெண்ட்டு நெக்ஸ்ட் பார்க்குறது போஸ்ட் கார்பனுங்க ஸோ இந்த 5-stage RO பார்த்தீங்கன்னா
இதுதான் காமன்லி வருது. நெக்ஸ்ட் வந்து மெம்பரன் ஹவுசிங்கோட எல்போ தனியாக இருக்குது, அந்த எல்போ வந்து வேறு மாதிரி வரும், ஸோ சைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் வந்து மெம்பரன் ஹவுசிங் எல்போ வந்து ரெடி பண்ணியிருக்கேன். மெம்பரன் ஹவுசிங்கில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா மூணு எல்போ கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க, ஒரு என்ன ரெண்டு அவுட்டுங்க. ஸோ மேலே இருக்கிறது இன்னும் கீழே சென்டராக பாட்டமில் வர்றது வந்து அவுட்டு ப்ராடக்ட் வாட்டரு, லெஃப்ட் சைடு ஓரத்தில் வர்றது வந்து ரிஜெக்ட் வாட்டருங்க. ஸோ டோட்டலாக வந்து மூணு கனெக்டர்ஸ் வரும். ஸோ ஃபுல்லாகவே கனெக்டர்ஸ்லாம் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டியூபிங்கை நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து டியூபிங் வந்து ரெடி பண்ணி டியூபை கட் பண்ணிட்டுருக்கேன். சைஸ் பார்த்து ஃபஸ்ட்டு இன்லெட்டுங்க, ஃபஸ்ட்டு இன்லெட் வந்து நான் ப்ரீ கார்பனில் கொடுக்குறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ப்ரீ கார்பனில் கொடுக்குறதும் கொடுக்கலாம், செடிமெண்ட்டில் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுக்கலாம். பிகாஸ் பிராண்டட் ஐட்டம் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செடிமெண்ட் தாங்க வரும். ஸோ இதில் வந்து நம்ம அடிஷ்னலாக முன்னாடியே ஒரு ப்ரீ ஃபில்டர் போகிறதுனால நமக்கு வந்து ப்ரீ கார்பன் போகிறதுல தப்பு கிடையாது. ஸோ செடிமெண்ட் கொடுத்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க எஸ்வி அடைக்கும் அப்படின்ட்டு, அதெல்லாம் எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே வரல. நான் செடிமெண்ட் ஃபஸ்ட்டு கொடுத்து நிறைய ஃபில்டர்ஸ் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு வந்து அடிஷ்னலாக முன்னாடியே ஒரு ப்ரீ ஃபில்டர் போகிறதுனால நமக்கு ப்ரீ கார்பன் முன்னாடி போகிறதுனால தப்பு கிடையாது. அதனால் ப்ரீ கார்பன் தான் நான் ஃபஸ்ட்டு போடுறேன். நெக்ஸ்ட்டு ப்ரீ கார்பன் மேலே போயிட்டு ப்ரீ கார்பன்லேருந்து அவுட்டு வந்து திரும்ப செடிமெண்ட்டுக்கு வருதுங்க. ஸோ செடிமெண்ட்டை கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா செடிமெண்ட்லேருந்து அவுட்டு வந்து எஸ்வி சொல்நாடு வால்வு ஆல்ரெடி உள்ளே கனெக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த சொல்நாடு வால்வுக்கு போகுது, சொல்நாடு வால்வோட இன்னுக்கு போகுது. அண்ட் சொல்நாடு வால்வோட அவுட்டு வந்து இந்த டிசி பம்புக்கு போகுதுங்க, பூஸ்டர் பம்புக்கு. பூஸ்டர் பம்ப்லேருந்து அவுட் எடுக்க போகிறோம் இப்போ, அதை வந்து மெம்பரன் ஹவுசிங்கில் இன்புட்டாக கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது பூஸ்டர் பம்போட அவுட்டுங்க. ஸோ இது வந்து இந்த இடத்துல வந்து ரூட் பண்ணிட்டு மெம்பரன் ஹவுசிங்க்கு இன்புட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ மேலே டாப்பில் இருக்கிறது மெம்பரன் ஹவுசிங்கோட இன்னு. ஸோ எல்லாத்துக்குமே அந்த டியூப்பை கட் பண்ணுறதுக்கு டியூப் கட்டர் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும், லீக்கேஜ் வந்து சுத்தமாக இல்லாமல் கட் பண்ணலாம் கரெக்டாக. ஹோல் ஷேப்பில் ரவுண்டாக கட் பண்ணோம்னா அந்த டியூப் கட்டர் கண்டிப்பாக வேணும். ஸோ இப்போ மெம்பரன் ஹவுசிங்கை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இன்புட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மெம்பரன் ஹவுசிங்கில் ரெண்டு அவுட்புட் வருங்க. ஸோ ஒன்று வந்து ப்ராடக்ட்டு, அதர் ஒன்று வந்து ரிஜெக்ட். ஸோ ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் கார்பனுக்கு போவாங்க, ரிஜெக்ட் வந்து எஃப்ஆருக்கு போவோம். ஸோ இப்போ ப்ராடக்ட்டை வந்து ஃபஸ்ட் ரூட் பண்ணிடலாம். ப்ராடக்ட் அவுட்டு வந்து போஸ்ட் கார்பனுக்கு போயிட்டு போஸ்ட் கார்பன் வந்து திரும்ப டேங்க்கில் போய் தண்ணி விழும், அது மாதிரி ரூட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து இந்த மெத்தடில் பண்ணுறது வந்து டியூப் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகுங்க, பட்டு சோக்கிங் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் குறையுது, நல்லாவே ரிசல்ட் தெரியுது இந்த மாதிரி கொடுக்குறது. அதாவது ஃபில்டரை வந்து மாற்றி மாற்றி அசம்பிள் பண்ணாமல் வந்து ஒரே டைரக்ஷன், ஃபில்டரோட டைரக்ஷன் வந்து டாப் டு பாட்டம் தண்ணி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே டைரக்ஷன்லேயே எல்லா ஃபில்டரையும் இன்செர்ட் பண்ணி நம்ம டியூபை வந்து மேலே போயிட்டு திரும்ப கீழே தண்ணி வர மாதிரி செட் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி பண்ணுறப்ப ரிசல்ட் நல்லா இருக்குங்க. ஸோ இப்போ வந்து மெம்பரனோட அவுட்டை வந்து போஸ்ட் கார்பனுக்கு இன்புட்டாக கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு போஸ்ட் கார்பனோட அவுட் எடுத்து டேங்க்கில் விழுகிற மாதிரி நம்ம டியூப் செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டியூப் வந்து டைரெக்டாக டேங்க்குக்கு போகுது போஸ்ட் கார்பன்லேருந்து, ஸோ அதுக்காக ரூட் பண்ணுறேன். ஓகே, இதை கனெக்ட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம டேங்க்கில் தண்ணி விழுற மாதிரி செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக டியூப் அளவாக கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து எஃப்ஆருக்கு எஃப்ஆர் கனெக்ட் பண்ணுற ரிஜெக்ட் ஃப்ளோ வந்து எந்த இடத்துல போகணும் அப்படிங்கிறத நம்ம இனிமேல் தான் அசம்பிள் பண்ணி டியூபை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரிஜெக்டில் வந்து டியூப் வந்து டைரெக்டாக வளைச்சி பாடி கனெக்டில் கொடுக்கணும், அதுக்கு பதிலாக ஸ்டெம் எல்போ போட்டுக்கிட்டேன். ஸோ ஸ்டெம் எல்போ போட்டோன்னா கரெக்டாக இருக்கும், நம்ம டியூப் வந்து இப்போ கரெக்டாக கட் பண்ணி பாடி கனெக்டரில் அட்டாச் பண்ணிட்டா போதும், மேலே இன்புட்டு கீழே வந்து அவுட்புட்டுங்க. ஸோ ஆக்சுவலாக இது கொடுக்கறது வந்து அவுட்டுங்க. அவுட்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எஃப்ஆர் கனெக்ட் பண்ண போகிறோம். எஃப்ஆர் வந்து பாடிக்குள்ளே கனெக்ட் பண்ணாமல் கேபினட் உள்ளே கனெக்ட் பண்ணாமல் வெளியில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து டேங்க்குள்ளே விழுற தண்ணி. ஸோ இதுக்கு ஒரு ஸ்டெம் எல்போ கனெக்ட் பண்ணுறேன். ஸோ டேரெக்டாக டேங்க்கில் வந்து தண்ணி விழுந்துடும் போஸ்ட் கார்பன்லேருந்து. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டேங்க்கில் ஃபிட் பண்ணுற வாட்டர் டேப்புங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ரப்பர் ஓரிங்லாம் கொடுத்துருப்பாங்க, நம்ம டெஃப்லான்லாம் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஃப்ரீயாக இருக்குது, ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னா மட்டும் டெஃப்லான் அடிச்சுக்கலாம், இல்லைனா ரப்பர் ஓரிங் டைட்டாக இருந்ததுன்னா டெஃப்லான்லாம் அடிக்க தேவையில்ல. ஸோ டேப்பை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதாங்க. கிட்டத்தட்ட 90% வந்து அசம்பிளிங் வந்து முடிஞ்சிச்சு டொமஸ்டிக் காரோட. 4 ஸ்டேஜ் பண்ணியாச்சு. அனதர் 1 ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெளியில் ப்ரீ ஃபில்டர் வரும். ஸோ இது பாடி கனெக்டரு, மேலே வந்து இன்புட்டு கீழே அவுட்புட்டுங்க. ஸோ அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா நம்ம எஃப்ஆர் வந்து வெளியில் எடுத்து கனெக்ட் பண்ணுவோம். எஃப்ஆர் 450 தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்பப்போ ஃப்ளஷிங் பண்ணிக்கலாம் வெளியில் இருந்ததுன்னா அது ஒரு சௌரியம். நம்ம சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னா எஃப்ஆரை கழட்டிட்டு ஃப்ளஷிங் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ரன் பண்ணிட்டு அடுத்து எஃப்ஆரை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒர்க்கு ஃபுல்லாகவே முடிஞ்சுங்க. இப்போ நம்ம என்னென்னா மெம்பரன் மட்டும் நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ண போகிற இடத்துல நம்ம மெம்பரனை ரிமூவ் பண்ணி மெம்பரன் ஹவுசிங்கில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எஃப்ஆர் மிஸ் ஆயிருங்கிறதுனால பாடிக்குள்ளேயே நான் போட்டு வைக்கிறேன்.
ஸோ அவ்வளோதான். இதுக்கு பின்னாடி பேக் சைட் ட்ரேயில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரூ இருக்கும். 4 ஸ்க்ரூ போட்டோம்னா மேலே முடிச்சு. ஸோ இந்த ஆர்ஓ வந்து பேஸில் ஸ்டாண்ட் வர மாதிரியும் இருக்குது, இது வந்து வால் ஹேங்கிங்லேயும் வரும். மேலே 2 ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, 2 ஸ்க்ரூவை மெஷர் பண்ணி அடிச்சுட்டு தூக்கி மாட்டினா போதும். ஸோ ஆன்லைனில் கிடைக்கிறது எல்லாமே அப்படி தான் வரும், ஸ்டாண்ட் இல்லாமல் தான் வரும். கடைங்களில் நம்மள மாதிரி இன்ஸ்டால் பண்ணுறவங்க மட்டும்தான் ஸ்டாண்டு கவர் எல்லாமே வச்சுருப்போம். ஆக்சுவலி இதில் இன்ஸ்டால் பண்ணுறது அவ்வளோதாங்க. இந்த ப்ரீ ஃபில்ட்ரு பவுலு, ப்ரீ ஃபில்ட்ரு மெம்பரேனு, இது டைவர்ட்டர் வால்வு ப்ளஸ் எக்ஸாஸ் டியூப். ஸோ இவ்வளோ தான் இன்ஸ்டாலேஷன் கிட்டே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்து ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.